আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়াল আকিবাতু লিল মুত্তাকিন ওয়া সলাতু ওয়া সালামু আলা সাইয়্যিদিনা মুহাম্মাদিন সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি আজমাইন। আনবান নেয়ার্গলে, பொறுமை பற்றிய அடுத்த ஹதீஸாக ஹசரத் அபி அப்து ரஹ்மான் அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஹசரத் அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கஅன்னி அன்ஸுரு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்கி நபிய்யன் மினல் அன்பியா ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி. புனிதமிகு நபிமார்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாற்று நிகழ்வு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதை நான் இப்பொழுதும் அப்படியே பார்ப்பதை போன்று இருக்கிறேன். சல்லல்லாஹு சொல்கின்ற காட்சி என்கிறது கண்களில் நிழலாடுகிறது. அந்த புனிதமிகு நபிமார்கள், இறைவனின் சாந்தியும் சமாதானத்திற்கும் தகுதியுடைய அந்த நபிமார்கள் சல்லல்லாஹு சொன்னாங்களா, லா ரபஹு கௌமுஹு, அவருடைய சமூகம் அவர்களை அடித்தது, அதுமௌஹு, இரத்தம் வழிந்தோடச் செய்தது, அவ்வளவு அடித்தார்கள், தாக்கினார்கள், இரத்தம் அழிந்தோடியது. ஆனால் வஹுவ யம்ஸஹுத்தம், ஆனால் அந்த நபி அவர்களோ தங்களது முகத்தில் வடிந்தோடுகின்ற அந்த இரத்தத்தை துடைத்து கொண்டு சொன்னார்கள், யகூல் அல்லாஹும்ம அஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ், எனது சமூகத்தை நீ மன்னிப்பாயாக, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அந்த நபி துவா செய்தார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் சொல்கின்ற அந்த நிகழ்வை நான் அப்படியே இப்பொழுதும் பார்ப்பதை போன்று உணர்கிறேன் என ஹஸரத் அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அருமை மோமின்களே, இந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களில் சில நபியை பற்றி இப்படி ஒரு தகவலை சொல்கிறார்கள். நபிமார்கள் என்றால் யார்? இந்த உலகத்தில் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள். இந்த உலகத்தின் மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள் நபிமார்கள், சந்தேகமே இல்லை. மிக உயர்ந்தவர்கள், மிகச்சிறந்தவர்கள். அவர்கள் எந்த கூலியையும் யாரிடத்திலும், அவருடைய பணி அல்லாஹின் பக்கம் மக்களை அழைப்பது, இதை ஒன்றையே நோக்கமாக கொண்டிருந்தார்கள். இந்த பணிக்காக அவர்கள் எந்த பிரதிபலனையும் மக்களிடத்தில் கேட்கவில்லை. குர்ஆன் பல இடங்களில் சொல்லும், ஒவ்வொரு நபியை பற்றி சொல்கின்றதும் குல்லாஸ் அலுக்கும் அலேஹி அஜரா, நான் உங்களிடத்தில் இதற்காக எந்த பிரதிபலனையும் எந்த கூலியையும் கேட்கவில்லையே, கேட்க மாட்டேன், கேட்கவும் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாவிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நபிமார்கள். அந்த மக்களை ரப்போடு இணைக்க வேண்டும் என்பதில் உறுதியோடு இருந்தவர்கள் நபிமார்கள். தங்களுடைய உயர் பணிக்காக எல்லோரையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு இந்த உயர்ந்த பணியை செய்கின்ற பொழுது அதற்காக இந்த உலகத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதவர்கள். ஆனாலும் இவ்வளவு இருந்தும் மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த நபிமார்களை அந்த மக்களே சொர்க்கத்திற்கு வாருங்கள் என அழைக்கின்ற பொழுது, ஈமானை ஏற்றுக்கொண்டு நரகத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று அழைக்கின்ற பொழுது, நீ என்ன எங்களுக்கு சொல்வது என்ற அர்த்தத்தில், உன்னுடைய பேச்சை நாங்கள் கேட்க முடியாது, நீ என்ன எங்களுக்கு உபதேசம் செய்வது என்ற இருமாப்பில், திமிரில் என்ற மனநிலையில் அந்த நபிமார்களையே அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். எவ்வளவு அடித்தார்கள்? அவருடைய புனிதமிகு முபாரக்கான உடலிலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிறது. சொல்லதான் சொல்கிறார்கள், தங்களது முகத்தில் வழிந்தோடிய இரத்தத்தை அந்த நபி துடைக்கிறார். அப்போ முகத்தில் இரத்தம் வழிந்தோடுகிறது என்று சொன்னால் குறைந்தபட்சம் தலையில் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தலையில் கடுமையாக தாக்குகின்ற பொழுதுதான் முகத்தில் இரத்தம் வழிந்தோடும். முகத்தில் வழிந்தோடுகின்ற இரத்தத்தை துடைக்கிறார்கள். துடைத்துவிட்டு கோபத்தில் அந்த மக்களுக்கு பத்வா கூட செய்யவில்லை, அல்லாஹும்ம அஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ், எனது இந்த சமூகத்தை நீ மன்னிப்பாயாக, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். இவர்கள் அறிவில்லாமல் தானே, ஞானமில்லாமல் தானே செய்கிறார்கள். இவர்களுக்கு விளங்கும் திறனை கொடு, புரியும் சக்தியை கொடு, இவர்களுக்கு ஈமானை விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, ஈமானோட உயர்ந்த அந்தஸ்தை புரிகின்ற ரசீபை இவர்களுக்கு நீ விளங்கு, அதை இவர்கள் தெரிந்து விடுவார்களே, ஆனால் இவர்கள் ஏன் என்னை அடிக்கப் போகிறார்கள்? பாருங்கள், நபிமார்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை சொன்னோம், அவருடைய பணி என்பதை சொன்னோம், அந்த மக்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக அவர்கள் செய்கின்ற அந்த மேற்பணி, அந்த உயர் பணிக்கு அதற்கு நன்றி செலுத்துவதற்கு பகரமாக நீ எங்களுக்கு யார் உபதேசம் செய்வது என்று அடித்து இரத்தம் ஒழிந்தோட செய்கிறார்கள். ஆனாலும் அந்த நபி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அந்த நபி அதை ஏற்றுக்கிறாங்க. யார் மேலே கோபப்படல? மக்கள் மேலேயும் கோபப்படல. மக்கள் மேலே கோபப்படவில்லை என்பதை அறிவிக்கிறது அல்லாஹ் மஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யாது அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, உங்களை மன்னிச்சிருன்னு கேட்டது. அதே போல் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சின்ன சிரமம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்?
நான் எவ்வளவு தொழுகிறேன், நான் எவ்வளவு நோன்பு வைக்கிறேன், நான் எவ்வளவு நேர்மையா நடக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம், அல்லாவுக்கு கண்ணு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடுமையான தவறான வார்த்தைகளை பேசி ஈமானுக்கு ஈமானை பறிக்கக்கூடிய வார்த்தைகளை கூட மக்கள் பேசி விடுகிறார்கள். ஆனால் நபிமார்கள் அல்லவா, அல்லாஹுடைய தரப்பிலிருந்து அவர்களுக்கு அப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக வந்த நபிமார்கள் அந்த பணியை மேற்கொண்டுகிற பொழுது இத்தனை சிரமங்கள், இந்த கட்டத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, எங்களுக்கே இவ்வளோ சிரமம் அப்படின்னு இது பண்ணலை, அல்லாவிற்காக அதை தாங்கி கொண்டார்கள், அல்லாவுக்காக தாங்கி கொண்டார்கள். ஆ சரி, கஷ்டம் கொடுத்த மக்களின் மீதாவது கோபம் ஏற்பட்டதா, அவங்கள மீது கோபம் ஏற்படலை, பத்வா செய்யலை, யாரோ இவங்களை மன்னிச்சிருன்னு சொன்னான். அருமை மூமின்களே, இதில் உச்சகட்ட நிலையை சந்தித்தவர்கள் அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு நபிமார்களை பற்றி அறிவிப்பு செய்கிறார்கள், ஆனால் இதே நிலையை நமது உயிரின் நுனிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள், அவர்களும் இப்படியே செய்தும் காண்பித்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து தாயிஃபிற்கு சென்று அந்த மக்களுக்கு ஈமானுடைய பிரச்சாரத்தை மக்களிடம் மேற்கொண்ட பொழுது அங்கு அவர்கள் கொடுத்த பதில் இப்படித்தான் இருந்தது. தாயிஃப் நகரத்து வாசிகள் கொடுத்த பதில் இப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது புனிதமான முபாரக்கான உடலில் வழிந்து ஓடுகின்ற இரத்தத்தை அவர்கள் மேலே தடவி கொண்டார்கள், கீழே மண்ணில் போக விடலை. ஒருவேளை தனது முபாரக்கான இரத்தம் இந்த மண்ணின் மீது விழுமானால் தான் பொறுமையோடு இருந்தாலும் கூட இந்த மண் அந்த இரத்தத்தை தாங்குவதற்கு சக்தி இழந்து பிழந்து விடுமானால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அழிந்துவிடும் என்ற அச்சத்தில் எண்ணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மேனியிலேயே திரும்ப திரும்ப தடவி கொண்டார்கள் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் அந்த மக்களுக்காக, தாயிஃப் நகரத்து மக்களுக்காக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவங்கள மன்னிச்சிரு, இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அருமை மூமின்களே, அந்த துஆவுடைய விளைவு அல்லாஹாலா அந்த மக்களுக்கு புரியும் திறனை ஒரு கட்டத்தில் கொடுத்தான். அதற்கு அடுத்து அவர்கள் அல்லாஹின் திருத்துதரின் மீது திருத்துதரை உயிருக்குயிராக நேசிக்கின்ற மக்களாக மாறினார்கள் என்பது வேறு. சரி, ஆனாலும் இத்தகைய நிலை ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது, நம்ம அல்லாஹ் பக்கம் அழைக்க வந்திருக்கிறோம், சொர்க்கத்து கூட்டு போக வந்திருக்கோம், இவங்க நரகத்திலிருந்து பாதுகாக்க வந்திருக்கிறோம், ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதை கோவப்படலை, அல்லது தங்களுக்கு இப்படி ஏற்பட்டுருச்சேன்னு சொல்லிட்டு துவண்டு போய் விடலை, அல்லாஹ் மீது வருத்தப்படலை, அல்லது பாதிப்பு கொடுத்த மக்களின் மீது அவங்க பத்வா செய்யலை. அருமை மூமின்களே, அல்லாஹ்விற்காக அவர்கள் தாங்கி கொண்டார்கள். சொல்லதான் சொல்கிறாங்க, புனிதமிகு உயர்ந்த நபிமார்கள் இத்தகைய தாங்கி கொண்டார்கள் என்றால், உலமாக்களே, மார்க்கத்தின் அறிஞர் பெருமக்களே, இந்த மார்க்கத்தின் வழிகாட்டிகளே, இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அல்லது அந்த தூய பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற உயர்ந்த நல்லவர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படும், இந்த பணியில் கஷ்டங்கள் ஏற்படும், துன்பங்கள் ஏற்படும், நீங்கள் சிவப்பு கம்பள வரவேற்பே எனக்கு தங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் கருதி கொள்ளாதீர்கள். ஒரு நேரத்தில் உங்களுக்கு அப்படி இருக்கும், ஒரு இடத்தில் அப்படியும் இருக்கும், இன்னொரு இடத்தில் நேர் மாற்றமாகவும் இருக்கும். உங்களுடைய நற்பணியை வைத்து நீங்கள் புகழப்படவும் செய்வீர்கள், உங்களது இந்த பணியை அடிப்படையாக கொண்டே ஒரு சாரார் உங்களை குறையும் சொல்லலாம், என்ன எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நீங்கள் அதை ரப்புக்காக அல்லாவிற்காக பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலம் உணர்த்துகின்றார்கள். அருமை நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு மீண்டும் பார்ப்போம். பாடத்தின் அடுத்த ஹதீஸாக ஹஸ்ரத் அபு சயீத் மற்றும் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள், இவர்கள் இருவரும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகா யஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயா. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களா, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு கஷ்டமும், எந்த ஒரு நோயும், எந்த ஒரு கவலையும், எந்த ஒரு நோவினையும், எந்த ஒரு துக்கமும், ஏன் அவனது காலில் தைக்கின்ற முள் உட்பட இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயாஹு, அவருடைய பாவத்தை அவருடைய குற்றங்குறைகளை அல்லாஹ் அதன் மூலம் கண்டிப்பாக அழித்தே தீர்வான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு கஷ்டம், அது எந்த கஷ்டமாக இருக்கட்டும், உடல் ரீதியான கஷ்டமாக இருக்கட்டும், மன ரீதியான கஷ்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு நோயாக இருக்கட்டும், அது சிறிய அளவிலானதோ பெரிய அளவிலானதோ, சாதாரண தலைவலியாக இருந்தாலும் சரி, ஜுரமாக இருந்தாலும் சரி,
அல்லது பெரிய பாதிப்புகள், இப்போ இன்னைக்கு ஆப்ரேஷன் போன்ற பெரிய இதுகள், அல்லது அது அல்லாமல் வெளியே மீண்டும் வெளியே வர முடியாத நோய்கள், இன்னைக்கு கேன்சர் அல்லாஹ் பாதுகாக்கணும், கேன்சர் போன்ற நோய்கள் இருக்கிறது, சுகர் போன்ற நோய்கள் இருக்கிறது, சில நோய்கள்லேருந்து வெளியே வரவே முடியாது. வெளியே வர முடியாத நோய்களில் இந்த சுகரும் வெளியே வர முடியாத நோய், கேன்சரும் அல்லாஹ் பாதுகாக்கணும், வெளியே வர முடியாத நோய். ஆனால் சுகரோடு ஒப்பிடுகின்ற பொழுது கேன்சர் இன்னும் மோசமான நோயாக மாறிவிடுகிறது. இப்படி ஒரு மனித ஒரு மூமின் நோய் நொடிகளால் பாதிக்கப்படலாம், ஏதேனும் ஒரு வகையில், அல்லது வேதனை, ஒரு வகையான கவலை, இப்படி சில சமயங்களில் நடந்து விட்டதை நினைத்து கவலை, இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற வேதனை, சில சமயத்தில் ஏதேனும் நிகழ்ந்து விடுமோ என்ற வேதனை, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்ற அந்த துக்கம், நடந்து விட்டதை நினைத்து துக்கம், நடந்து விடுமோ என்று நினைத்து கவலைப்படுவது, இப்படியும் ஏற்படலாம். அல்லது வேறு ஏதேனும் நோவினைகள், அது சொல்லால் மற்றவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், வேறு ஏதேனும் நோவினைகள், இப்படி என்ன ஏற்பட்டாலும் சரி, என்ன ஏற்பட்டாலும் சரி, சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஹத்த ஷவுகா, ஒரு மோமினுடைய காலில் தைக்கின்ற முள்ளாக கூட இருக்கட்டும், காலில் ஒரு முள்ளு தைச்சிருச்சு ஆ அப்படிங்கிறோம், காலை தூக்கிட்டு அந்த முள்ளை எடுத்து கீழே ஓரத்தில் போட்டு போயிடும். சிலதான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பம், உங்களுக்கு ஏற்படுகின்ற துயரம், உங்களுக்கு ஏற்படுகின்ற கவலை, உங்களுக்கு ஏற்படுகின்ற துக்கம், உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம், உங்களுக்கு ஏற்படுகின்ற நோவினை, உங்களுக்கு ஏற்படுகின்ற நோய் எதுவாக இருக்கட்டும், ஏன் உங்களது காலில் தைத்த முள்ளாக இருக்கட்டும், அதன் மூலம் நீங்கள் ஒரு சில வினாடிகள் அனுபவித்த கஷ்டமாக கூட இருக்கட்டும், அல்லாஹ் இவைகளை வெறுமனே உங்களுக்கு தருவதில்லை, இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயாஹு, இதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அடியானின் குறைகளை எல்லாம் மன்னிக்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய அருள் அல்லவா இது? நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டான், நமக்கு வேதனை கொடுத்துட்டான், நம்ம ரொம்ப சிரமப்படுறோம் நினைக்கிறோம், இல்லை, அல்லாஹ் நம்முடைய பாவத்தை அழிக்கணும்னு நாடுறான், நம்முடைய குறைகளை அழிக்கணும்னு அல்லாஹ் நாடுறான், நம்முடைய குற்றங்களை போக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். அதற்கு ஒரு வழி இது, சின்ன கஷ்டத்தை கொடுத்து நம்முடைய பாவத்தை ஃபுல்லாக அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்புகிறான். அப்படியானால் அல்லாஹ் ஒரு மூமினுக்கு தருகின்ற எந்த கஷ்டமும் சரி, அது வேணும், அவனுக்கு எந்த தீங்கும் அல்ல, அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறக்காக தான் அல்லாஹ் கொடுக்குறான். அதனால சொல்லதான் சொன்னாங்க அஜபல்ல அம்ரில் மூமின், ஒரு மூமினுக்கு என்ன, ஒரு மூமினின் நிலை எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. காரணம் இன்ன அம்ரஹு குல்லஹு கான ஹைருல் லஹு, அவனுக்கு அவனுடைய விஷயங்கள் அனைத்தும் அவனுக்கு நன்மையிலேயே முடியும். அவனுக்கு நல்லது ஏற்பட்டால் ஷக்கரஃபக்கான ஹைருல் லஹு, அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான், அதுவும் அவனுக்கு நன்மையாக முடிகிறது. ஒயின் அசாபத்துக்கு தொர்ரா, அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் சொபரஃபக்கான ஹைருல் லஹு, பொறுமையோடு இருக்கிறான், அதுவும் அவனுக்கு ஹைராகவே முடிகிறது. யார் சொன்னது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மூமினுக்கு எதுவும் வீணாக, அதாவது வேஸ்டாக முடிகிறது இல்லை, அவனுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் சரி பொறுமையோடு இருக்கின்ற அல்லாஹ் ஹைரை வச்சிடறான். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற எந்த ஒரு துன்பத்தையும் வெறும் துன்பமாக தருவதில்லை, அந்த துன்பத்தின் மூலம், அந்த நோவினையின் மூலம், அந்த கஷ்டத்தின் மூலம் அல்லாஹுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கிறான் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஹஸரத் அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஆக், சல்லல்லாஹு அவர்கள் கடுமையாக ஜுரமடித்த இந்த நிலையில் நான் பெருமான் அவர்களை பார்த்தேன், அவரிடத்து நான் சென்றேன், நான் கேட்டேன், ஃபகுல்து யார ரசூலல்லாஹ் இன்னக்கு துஆக்கு வாக்கன் ஷதீதா, பெருமான் அவர்கள் நீங்கள் கடுமையாக ஜுரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதை போன்று தெரிகிறதே என்றேன். ஆம் ஆம், நீங்கள் நினைப்பது உண்மைதான், இன்னி உஆக்கு கமா யுஆக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் இரண்டு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜுரத்தின் அளவு எனக்கு ஒரு ஆளுக்கு ஏற்படும், நீங்கள் ரெண்டு பேர் அனுபவிக்கிற கஷ்டத்தை துன்பத்தை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான், உங்கள் ரெண்டு பேருக்கு ஜுரம் வந்த கடுமையான ஜுரம் வந்தால் எப்படி கஷ்டப்படுவீங்களோ அந்த அளவுக்கு உண்டான எனக்கு மட்டுமே இப்போ நடக்குது. அப்போ நான் கேட்டேன், கொளுத்து தாலி அண்ணலை காஜிரேன், யாரை சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். ஆம், அதுவும் உண்மைதான், அஜல் தாலி, நீங்கள் சொன்னது சரிதான், எனக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும். ஆனால் இப்படி நோய்வாய்ப்படுகின்ற பொழுது கூலி என்பது அல்லாஹ்வுடைய உயர்ந்த நபி என்பதற்காக எனக்கு மட்டும் நினச்சிக்கிறாதீங்க, அல்லாஹ்வுடைய நபி ஆச்சே அதனால நோய் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு சவாபு கிடைக்கும் நீங்கள் நினைக்காதீங்க, இந்த உயர் கூலி என்பது கதாலிக் எல்லா முஸ்லீம்களுக்கும் கிடைக்கும். எப்படி தெரியுமா? மின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன், ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு துயரமும், ஷவுகத்துன் ஃபமா ஃபவுகா, அது அவரது காலில் தைக்கின முள்ளாக இருக்கட்டும் அல்லது அதைவிட பெரிய விஷயமா பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லா கஃபரல்லாஹு பிஹா சய்யிஆதிஹி, அதன் மூலம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான், வஹுத்தத் அன்ஹு துனூபுஹு, அவருடைய குற்றம் குறைகள் பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது, கமா தஹத்து ஷஜரத் வரக்கஹா,
ஒரு மரம் காற்றில் தனது இலைகளை உதிர்ப்பதை போன்று இவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் அவனது பாவங்களை இவனை விட்டு உதிர்ந்து விடுகிறது, கீழே விழச் செய்து விடுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. அருமை மோமின்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் எதை சுட்டி காண்பிக்கிறது? ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு தடவை பார்க்க போயிருந்தேன், அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுரத்தினால பாதிக்கப்பட்டிருந்தார்கள், நல்லா கடுமையான ஜுரமாக இருந்துச்சு. நான் கேட்குறேன், யார் சொல்லலா நீங்கள் கடுமையான ஜுரத்தில் இருக்க மாதிரி தெரியுது. இப்படின்னா ஒருவேளை நீ உண்மையிலே இவ்வளவு ஜுரத்தில் இருக்கீங்களா, அல்லது உங்களுக்கெல்லாம் ஜுரம் வருமா, நீங்களாம் நபிமார்களாச்சு உங்களுக்கும் இவ்வளோ கஷ்டம் வருமா, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நீங்கள் நான் கடுமையான ஜுரத்தால் தான் இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த ஜுரத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? உங்கள் ரெண்டு பேர் கடுமையான ஜுரத்தினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ அதை நான் ஒரு ஆள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். அல்லாவுடைய ரசூலுங்கிறதுனால அல்லாஹ் விடலை, அல்லாவுடைய மிக உயர்ந்த நபிங்கிறதுனால அவங்க எந்த கஷ்டமும் படலை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நாம் கஷ்டப்படுவதை போன்று பன்மடங்கு சல்லதாசன் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த வழியில தான் மட்டும் இல்லை, நோய் நொடிகளை பொறுத்தவரை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள ரெண்டு பேர் படக்கூடிய வேதனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் பட்டிருக்காங்க. அதை தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்கள் இரண்டு நபர் அனுபவிக்கின்ற துன்பத்தை, வேதனையை, ஜுரத்தை நான் ஒரு ஆள் அனுபவித்திருக்கிறேன், ஒரு ஆள் உணர்கின்றேன். அப்ப இதுக்கு கூலி கண்டிப்பாக உண்டு, ஆனால் அந்த கூலி எனக்கு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நான் ரெண்டு பேர் படுற கஷ்டத்தினால இரட்டை கூலி கிடைக்கிறதா? உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இது எனக்கு மட்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகத்தான் இது நீங்க நினைக்க வேணாம், உங்கள் எல்லோருக்கும் இது உண்டு. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு துன்பம், அந்த துன்பத்திற்கு சலாச விளக்கம் சொன்னாங்க, அவருடைய காலில் தேய்க்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, அல்லது அதை விட பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் முள், அதனால ஒரு பாதிப்பு இல்லை, குத்துச்சு ஆ அப்படின்னும் அவ்வளோதான். அதனால அந்த அது செப்டிக் ஆயிரும், அதில் பெரிய அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, அது திரும்ப திரும்ப வலிச்சுட்டே இருக்கும், நாலு நாளைக்கு அந்த வலி போகாது, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆ அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வினாடி கஷ்டம்தான், அந்த முள்ளை பிடிங்க ஒரு ஓரத்தில் போட்டோம், அதுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் சரியாயிருது. இதுதானே, இது என்ன இவ்வளோ சிம்பிளாச்சு, இதுக்கெல்லாமா சவாபு? அப்படி நினைக்காதீங்க. அல்லாஹ் தனது அடியான் படுகின்ற ஒவ்வொரு சின்னஞ்சிறு துன்பத்திற்கும் கூட அல்லாஹ் உயர்ந்த பிரதிபலனை தருகிறான். அல்லாஹ் எப்படி கூலி தருகிறான் தெரியுமா? முதல்ல இவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எவ்வளோ பெரிய தர்ஜா பாருங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான். ரெண்டாவது சலதான் சொன்னாங்க, அவருடைய பாவங்கள் அவரை விட்டு உதிர்ந்து விடுகிறது. உதாரணத்துக்கு சொன்னாங்க, மரம் தனது இலைகளை உதிர்ப்பதை போன்று, மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று இவன் எப்பொழுது துன்பத்தை, வேதனையை, கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ அப்பொழுது இவனிடமிருந்து, இவன் மீது இருக்கின்ற இவனுடைய ஹக்கில் பதிவு செய்யப்பட்ட பாவங்களும் குற்றங்களும் அவைகள் உதிர்ந்து இல்லாமல் ஆகிவிடுகின்றன, தெரியவே செய்யாது. இப்பெல்லாம் இவர் பாவியா, இவர் இந்த பாவம் இருந்துச்சா, மரத்திலிருந்து இலைகள் விழுந்து விட்டது, இவரையே அள்ளி குப்பையில் தூக்கி கூட்டி இவர் எடுத்துட்டு பெருக்கி போட்டு விடுகிறார்கள். எதிரிலிருந்து எந்த இடத்துலேருந்து எந்த இலை விழுந்துச்சு, எந்த கிளை விழுந்தது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. இப்போ என்ன இருக்கோ அது மட்டும்தான் தெரியும். மரம் தனது இலைகளை உதிர்ப்பதை போன்று, மரத்திலிருந்து அல்லது இலைகள் உதிர்வதை போன்று ஒரு மூமினுடைய ஹக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாவங்கள், அவன் அனுபவிக்கின்ற சின்னஞ்சிறு துன்பங்களை கொண்டு கூட, துயரங்கள், வேதனைகளை கொண்டு கூட அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அது அழித்து விடுகிறது, பாவங்களை உதிரச் செய்து விடுகிறது என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அதனால தான் நமக்கு நோய் நொடிகள் ஏற்படுமானால், நோய் நொடிகள் ஏற்படுமானால் இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனது பாவத்தை மன்னிப்பதற்காக, எனது பாவத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்றான் போலும் என்று நினைத்து அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் கூலியையும் தருவான் என்ற நம்பிக்கை நாம் இருக்க வேண்டும். அதுவே ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அத்தகைய பொறுமையை எனக்கும் உங்களுக்கும் உலக மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.